கிறிஸ்துக்குள் அன்பான ஜெயம் டிவி நேயர்களே, உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். பரலோக சந்தோஷம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய வார்த்தை, என் இருதயத்தில் அதிகமாய் உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தையை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் திருத்தப்படாமலே இருக்குமேயானால், திருத்தப்படாமல் இருக்கப்படுகிற ஒருத்தருடைய வாழ்க்கை எந்த திருப்பத்தையும் பார்க்க முடியாது, அவர்கள் திருந்துவதற்கும் வழி இல்லாமல் போய்விடும். திருத்தப்படாமல் இருக்கப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எந்த திருப்பத்தையும் அவங்க வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட்டை பார்க்க முடியாது, திருப்பத்தை பார்க்க முடியாது. திருத்தப்படாதவர்களுடைய வாழ்க்கை, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லி. பெரிய உருவத்தை படைச்ச ஒரு யானை தான், அதனுடைய அடி எல்லா மிருகத்தை விட பெருசாக தான் இருக்கும். ஏன்னா அது உருவமே பெருசாக இருக்கும்போது, ஆனால் அந்த அடி கூட ஒரு நாள் சறுக்குமா? அதுபோல இடராத மனுஷன் இந்த பூமியில் இல்லை, விழாத மனுஷன் இந்த பூமியில் இல்லை, தவறு செய்யாத மனுஷன் இந்த பூமியில் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று தான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளா நம்முடைய வாழ்க்கையை யாரும் உடனே பெருசாக போய் எந்த சிக்கலையும் மாட்டிக்கொள்வது இல்லை. சின்ன விஷயத்துல இருந்து தான் பெரிய தவறுகளுக்கு அது காரணமாய் போய்விடுகிறது. சிறு தவறை, சிறு காரியத்தை தவறு செய்யும் பொழுதே அதை திருத்தலைன்னா, இப்போ எக்ஸாம்ஸில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, பெரிய பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே சின்ன சின்ன ஸ்லிப் டெஸ்டெல்லாம் வைப்பாங்க. சின்ன சின்ன டெஸ்டெல்லாம் வைக்கும் பொழுது அந்த டெஸ்டெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் எக்ஸாம்ஸ் எழுத போகிற, நான் சொல்கிறது பிகினர் ஸ்டேஜில் எழுத போகிற பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்களேன், அந்த பிள்ளைகளில் எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து படிக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைங்க எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சில இடத்துல புள்ளி வைக்க மறந்துடுவாங்க, சில இடத்துல கொஸ்டின் மார்க் போட மறந்துடுவாங்க, சில இடத்துல கமா போட மறந்துடுவாங்க, சில இடத்துல கேப் விட மறந்துடுவாங்க. இதெல்லாம் அந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதியிருப்பாங்க, பதில் அழகாக இருந்திருக்கும், ஆனால் ஆஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க. பிள்ளைங்க யோசிப்பாங்க, டெஸ்ட்டில் கூட இவ்வளோ மார்க்கு கம்மியாக எடுத்துருக்குறோமே, அந்த மார்க் எதனால் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மிஸ்டேக், சின்ன சின்ன திருத்தங்கள். ஒருவேளை அவங்க நினைக்கலாம், இதுக்கெல்லாம் மார்க் கம்மி பண்ணியிருக்கிறாங்களே மிஸ் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, எங்கள் சார் இதுக்கு போய் மார்க் கம்மி பண்ணியிருக்கிறாரு. உண்மைதான், சின்ன சின்ன திருத்தங்கள் தான் உன் வாழ்க்கையை திருப்பி போடும், பல திருப்பங்களுக்கு கொண்டு போகும். சின்ன சின்ன திருத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில திருத்தங்களை கொண்டு வருவார். சில வாழ்க்கை சில காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருத்தி கொள்ளலைன்னா, நமக்கே தெரியும் சில மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதை நம்ம திருத்தலைன்னா எந்த திருப்பத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியாது. இளையகுமாரனை எடுத்துக்கொள்ளுங்க, தகப்பனை வேதனைப்படுத்தின ஒரு பிள்ளை, தகப்பனை துக்கப்படுத்தின ஒரு பிள்ளை, தகப்பனை ரொம்ப மனநோவாக்குன ஒரு பிள்ளை தான் இந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன். ஒரு நாள் அவன் பாவத்து நிமித்தம் பல வேதனைகளை அவன் சந்தித்தான், பல வேதனையை அவன் சந்தித்தான். இருந்தாலும் பன்றி சாப்பிடக்கூடிய ஒரு தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் ஒரு நாள் பாருங்க, அவன் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு வாய்ப்பு, சில காரியங்களை அவன் வாழ்க்கையில் திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு, தவறு செஞ்சிட்டான், பன்றி சாப்பிடக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது.
அந்த வாய்ப்பு தான் அவன் மனசாட்சி உள் மனசாட்சி அவனோடு கூட பேசுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நான் எழுந்து, லூக்கா 15:18-19 பார்த்தீங்கன்னா, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி, என்பேன் என்று சொல்லி. வசனம் அழகா சொல்லுது, அவன் யாரோ ஒருவர் இடத்துல உட்கார்ந்து அந்த விஷயத்த பேசல, அவனே அவனாகவே அவனுக்குள்ள இருக்கிற மனசாட்சி அவனோடு பேச ஆரம்பிக்குது. அவனுக்குள்ள அவன் பேசுறான், உள் உணர்வு அவனுக்குள்ள பேசுது, தன் வாழ்க்கையை திருத்துது, கரெக்ட் பண்ணுது. சில திருத்தங்கள் தான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், பல திருப்பங்களுக்கு கொண்டு போகும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ சின்ன தவறுக்குள்ளதான் பெரிய பிரச்சனையை மாட்டிக்கொண்டிருக்கிறாய். சின்ன திருத்தத்தை உன் வாழ்க்கையில் நீ கொண்டு வந்துட்டா போதும், பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க காத்திருக்குது. பல திருப்பங்களுக்கு நேராய் கர்த்தர் உன்னை கொண்டு போக காத்திருக்கிறார். சின்ன திருத்தம் போதும், சின்ன விஷயத்தை திருத்திக்கொள், நீ திருத்தி கொண்டா போதும், பல திருப்பங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையில பல டேர்னிங் பாயிண்ட வச்சிருக்கிறாரு. பல திருப்பங்களுக்குள்ளே கர்த்தரவனை நடத்துவா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 18 ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைய உணர்கிறவன் யார், தன் பிழைய உணர்கிறவன் யார். இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார் மறைவான குற்றங்களுக்கு. சங்கீதம் 19:12 பார்க்கும் பொழுது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சில குற்றங்களை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கிடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ற, நீக்கிடுங்க ஆண்டவரே. சில விஷயங்களை உங்க நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்துடணும். உங்க வாழ்க்கையை திருத்தலைன்னா நம்ம திரும்பவும் முடியாது, திருந்தவும் முடியாது, திருப்பத்தையும் சந்திக்கவும் முடியாது. சில காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை திருத்தியே ஆகணும், திருத்தி ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன திருத்தங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஒரு முறை ஒரு புதிய வீடு ஒன்றை கட்டினார்கள், அழகாய் கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டில் டபுள் டேங்க், தண்ணி டேங்க் வச்சுருந்தாங்க. ஒரு பிளம்பர் அழகாக அதனுடைய வேலைகளை, ஒரு பிளம்பர் வேலையை, அந்த வீடு முழுவதும் செய்ய வேண்டிய வேலையை அவர் அழகாய் செய்திருந்த. அந்த வீட்டுக்கு 2 டபுள் டேங்க் வச்சுருந்தார். ஒரு பெரிய வீடு, அழகான ஒரு வீடு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வீட்டினுடைய வேலைகள் முடிகிற சமயம் வந்தது. அந்த வீட்டிலே பார்த்தீர்களேயானால், அந்த வீட்டில் அந்த டபுள் டேங்க் தண்ணி முழுவதும் மோட்டர் போட்டு ஏற்றினாங்க, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாங்க. எல்லா டேப்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வருவதற்குரிய எல்லா வேலைகளையும் செய்து முழுவதும் தண்ணி ஏறிடுச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு டேப்லையும் தண்ணி வரவே இல்லை. எந்த டேப்பை திருப்பினாலும், எந்த ரூமில், பாத்ரூமில், எந்த வாஷ் பேஷனில், எதில் பார்த்தாலும் தண்ணி வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று. இந்த பிளம்பருக்கு ஒன்றும் புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நேராக வந்தார், கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தார். எல்லாத்தையும் கரெக்டாக தானே பண்ணாங்க. வேலை செய்த நபர்களோடு பேசினார், தன் வேலையாட்களோடு பேசினார். என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஏதோ ஒரு மறுபடியும் பெரிய ஃபால்ட் ஆகிட்டாங்களா, இல்லை என்ன காரியம் பார்க்கும் பொழுது, நேராக அந்த தண்ணி நிரப்பின டேங்க் கிட்டே போனார். டேங்கை தட்டி பார்த்தா டேங்க் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. என்ன நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது, அந்த டேங்க்லேருந்து தண்ணியை கொண்டு வருகிற பைப்பு, அந்த பைப்பை பார்த்தீங்கன்னா அவங்க அடைச்சவங்க அந்த பைப்பை ரிமூவ் பண்ண மறந்துட்டாங்க. அந்த அடைப்பை ரிமூவ் பண்ண அவங்க மறந்ததுனால அவர் எந்த டேப்பை திருப்பினாலும் அந்த தண்ணி டேங்கில் ஏறின தண்ணி அப்படியே அது அந்த பைப்புக்குள்ளே வர முடியாதபடி அது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, சின்ன காரியம்தான்,
சின்ன அடைப்பு தான். அதை எடுக்காததுனால பார்த்தீங்களா, அந்த வீடு முழுவதும் அந்த தண்ணி கிடைக்கவே இல்லை, தண்ணி கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களும் அப்படி தான். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, தண்ணி டேங்கில் ஏறுற மாதிரி ஏறிடுது. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவர், எல்லாம் ஏறுது. ஆனால் ஒரு அடைப்பு ஒன்று இருக்குது, அதை எடுக்காததுனால அதை எதையுமே நாம் வாங்கி கொள்ள முடியல. ஜெபம் எல்லாம் ஏறெடுக்கப்படுது தான் உண்மை, உபவாசம் எல்லாம் கேட்கப்படுது உண்மை, கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க உண்மை, பொருத்தனையோடு ஜெபிக்கிறீங்க உண்மை, எல்லாம் தண்ணி டேங்கில் போய் சேர்ற மாதிரி எல்லா நன்மையும் எல்லா ஜபங்களும் கேட்கப்படுது. ஆனால் ஒன்றும் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை, எந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு ரிசீவ் ஆகல. காரணம் என்ன? சின்ன திருத்தம், சின்ன திருத்தங்கள் இன்னும் திருத்தப்படாமல் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு ஊழியனே, என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, சின்ன திருத்தங்கள் தான் உங்க வாழ்க்கையை திருப்ப முடியாமல் இருக்கிறது, பல திருப்பங்களை காண முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சின்ன சின்ன காரியத்தை திருப்புவீர்களே. ஆனால் இளைய குமாரனை போல திருப்பினால் போதும், திருப்பினால் போதும், பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்க. பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது, சின்ன திருத்தம் தான், சின்ன திருத்தம் தான், சின்ன மிஸ்டேக் தானே இதில் என்ன இருக்குது, சின்ன பொய் தானே இதில் என்ன இருக்குது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு போய் வேதனையாய் போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கு ஆரம்பத்திலேயே அந்த சின்ன திருப்பத்தை, சின்ன திருத்தத்தை இவங்க வாழ்க்கையில் கரெக்ஷன் பண்ணாததுனால தான், திருத்தம் இல்லாததுனால தான் திருப்பம் இல்லை. திருத்தத்தை கொண்டு வந்தால் போதும், திருத்தி கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையை, திருத்தி கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையை, கரெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதங்களிலே வருகிற நாட்களிலே பல திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இருக்கிறவங்க வாழ்க்கையை தலை கீழாய் கத்தர் மாற்றி போடுவார், தலை கீழாய் தேவன் மாற்றி போடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணட்டுமா உங்களுக்காக? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? சின்ன திருத்தம் தான் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றட்டும், நான் அதை கரெக்ட் பண்ணுறேன், எனக்கு உணர்த்தி காட்டுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், சில திருத்தங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் அல்லவா, சில திருத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்க ஆண்டவரே, பெரிய திருப்பத்தை கொடுங்க இல்லையா ஆண்டவரே. அன்னைக்கு இளையகுமாரன் தன் வாழ்க்கையை திருத்தினபடினாலே ஆண்டவரே பெரிய திருப்பம் வாழ்க்கையில் நடந்தது. நான் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாக கூட இருக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொன்னவனே மகனாகவே சேர்த்து கொள்ளும்படியாய் பல திருப்பத்தை அவன் வாழ்க்கையில் செய்தீர். அவன் எதிர்பார்க்காத ஆண்டவரே ஸ்தோத்திர முத்திரை மோதிரத்தையும் கொழுத்த கன்றையும் நல்ல வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி அவனை அழகுபடுத்தினது போல ஆண்டவரே பல திருப்பங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு ஜெபிக்கிற ஆண்டவரே. யார் யாருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன திருத்தங்களினாலே ஆண்டவரே, திருத்தப்படாத காரியங்களினாலே ஆண்டவரே செய்கிற தவறே தவறாக தெரியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிற அநேக கடினமுள்ள இருதயமுள்ளவர்களையும் உணர்வில்லாத இருதயமுள்ளவர்களையும் நீர் இப்பொழுது தட்டி எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருத்தி கொள்ளட்டும், பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில திருத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும், சில கரெக்ஷன் போதும், திருத்தம் என்றால் கரெக்ஷன், சில திருத்தம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வரும், பெரிய திருப்பம், பெரிய திருப்பம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் சின்ன சின்ன விஷயமானாலும் ஜெபித்து கொள்ளுங்க, ஜெபிச்சு பாருங்க, அந்த அடைப்பை எடுத்தா போதும், ஏராளமான நன்மைகள் டபுள் டேங்கில் இருக்குது, ரிசீவ் ஆகிடும், உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும், எல்லா பிளஸ்ஸிங்கும் ரிசீவ் ஆகும். கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார், மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் ஜெப தேவைகளுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்க, தொடர்ந்து இந்த ஜெயம் டிவிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. பலமாயிரங்கட்டும் அக்னி இறங்கட்டும், பலமாயிரங்கட்டும் அக்னி இறங்கட்டும், பலமாயிரங்கட்டும் அக்னி இறங்கட்டும், பலமாயிரங்கட்டும் அக்
அக்கினி தேவாக்கினி அக்கினி வல்லமையின்